புரட்டாசி மாதம் என்றாலே நாம் அனைவரும் அறிந்த ஒன்று புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமான் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் என்பதுதான் ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமையும் அற்புதமான நாளாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது ஒருவருக்கு அறிவு திறமை செயலாற்றல் சுறுசுறுப்பு சமயோஜித புத்திசாலித்தனம் இவைகளை கொடுப்பது புதன் தான் இந்த புதனின் ஆதிக்கம் எவர் ஒருவர் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறதோ கட்டாயம் அவர் திறமைசாலியாகத்தான் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு உகந்த மாதம்தான் புதன் பகவான் பெருமாளின் ஆதி இருக்கிறார் பெருமாளுக்கு மிகவும் இஷ்ட கிரகம் என்றால் அது புதன் கிரகம் தான் ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை நாளைதான் பெருமானை நினைத்து இந்த வழிபாட்டை செய்ய மறக்காதீர்கள் என்ற நாளில் புதன் பகவானின் மனதில் இடம் பிடிக்க மிகவும் சுலபமான வழிபாடும் இதுதான் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றினால் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து உங்களுக்கு நடக்க வேண்டியது நல்லது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும் என்பது நூறு சதவீதம் உறுதி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அல்லவா புதன் பகவானின் அருளாசியை பெற நீங்கள் சிரமப்பட வேண்டாம் நாளைய ஒரு நாள் காலையில் கண் விழித்து சுத்தமாக குளித்துவிட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் போதும் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய மண் அகல் தீபத்தை எடுத்துக்கொண்டு அதில் பசுநெயை ஊற்றி குறிப்பாக வடக்கு பக்கம் பார்த்து இந்த தீபத்தை எரியவிட வேண்டும் இந்த தீபத்தை சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஏற்ற வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் முடிந்த அளவு நாளை பெருமாள் கோவிலுக்கு சென்று எம்பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள் மனதிற்குள் ஓம் நாமோ நாராயணா மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் உங்களது வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி சுபயோக வாழ்க்கையை பெறுவீர்கள் నండి